அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் வீடியோ பதிவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பிரச்சனைகளும் அதற்கான தீர்வு வழிமுறைகளும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் கூட நம்ம உட்காந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதில்ல. மற்ற நம்மளுடைய நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ அதை பற்றின ஒரு கலந்தாய்வு இல்லை. இதனால் நம்மளுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, பிரச்சனைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகுது, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளோட பலம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்த்துக்கலாம், அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்த்துக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதே இல்லை, அதை காலத்தின் கையில் விட்டு விடுகிறார்கள். காலம் வந்து சரி செய்து கொள்ளும் என்று நினைக்கிறார்கள். காலம் ஒருபோதும் அந்த பிரச்சனையை சரி செய்யாது. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஐந்து வழிமுறைகள். அந்த ஐந்து வழிமுறைகள் என்ன அப்படின்னா, முதல் வழிமுறை, உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு காகிதத்தில் வரிசைப்படுத்தி கொள்ளுங்கள். வரிசைப்படுத்தி கொண்ட பிறகு அந்த பிரச்சனைகளை நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுதே உங்களுக்கு தெரிய வரும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது வந்து எத்தனை நாளாக நம்ம வந்து பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்களாக உணரும் பொழுது அந்த பிரச்சனைகளை அந்த காகிதத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். மீதம் இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையான பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது? இரண்டாவது வழிமுறை என்னவென்றால், நீங்கள் வரிசைப்படுத்தி வைத்திருந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து அதற்கான காரணம், அந்த பிரச்சனை நேற்று எவ்வாறு இருந்தது, இன்று எவ்வாறு இருக்கிறது, நாளை என்னவாக மாறும், இதை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், உங்களுடன் இணைந்து உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாரோ ஒருவருடன் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாமா என்று முடிவெடுங்கள். மூன்றாவதாக, ஒரு பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நிறைய தீர்வுகள் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு நிறைய தீர்வுகள் இருக்கும், அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்காது, நமக்கு மிக அருகிலேயே இருக்கும், நம்மளை சுற்றியே இருக்கும். அதனால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வரிசைப்படுத்துங்கள். ஒரு பிரச்சனைக்கு நிறைய தீர்வுகள் இருக்கும், அந்த தீர்வுகள் அனைத்தையும் வரிசைப்படுத்தும் பிறகு அதிலிருந்து சரியான ஒரு தீர்வை நீங்களே தேர்ந்தெடுங்கள். அந்த தீர்வை தேர்ந்தெடுத்த பிறகு நான்காவது வழிமுறைக்கு செல்லுங்கள். அந்த பிரச்சனையை அந்த நீங்கள் தேர்ந்தெடுத்த சரியான தீர்வு முறையை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கள், தீர்க்க முயலுங்கள், கையாளுங்கள். ஐந்தாவதாக, அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்ட பிறகு 100% அதனை தீர்த்து விட்டோம் என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் அந்த பிரச்சனை மீதம் இருக்கிறதா அல்லது 100% தீர்ந்து விட்டதா என்று மறுமுறையும் மறுபரிசீலனை செய்து பிரச்சனை முழுமையாக தீர்ந்து விட்டது, இனி இதுபோன்ற பிரச்சனை வாழ்நாளில் வந்தாலும் மிகவும் எளிமையாக சில மணி நேரங்களில் இதனை தீர்த்து விடலாம், இதே முறையை பயன்படுத்தி என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உறுதிப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்றால் இனி உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஒன்றும் இருக்காது. வணக்கம், நன்றி. Please like and share and subscribe our channel.